நேற்று ஏற்பட்ட மின்சாரம் மற்றும் இணையதள பாதிப்பால் எங்களது நேற்றைய பதிவை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை. அதனால் இன்று வெளியிடுகிறோம். தடங்களுக்கு மன்னிக்கவும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் August 30, 2019. இனி அமீரக செய்தித்தாளர்களில் வெளிவந்துள்ள முக்கிய செய்திகளை பார்க்கலாம். அமீரகத்தில் நாளை மறுநாள் முதல் பெட்ரோல் டீசல் விலை குறைகிறது. சூப்பர் 95 ரக பெட்ரோல் லிட்டருக்கு 2.26 கிராமிலிருந்து 2.16 கிராமாக விலை குறைந்துள்ளது. அதேபோல் E+91 ரக பெட்ரோலின் விலையும் லிட்டர் ஒன்றுக்கு 2.18 கிராமிலிருந்து 2.08 கிராமாக குறைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலையை போன்றே டீசல் விலையும் குறைந்துள்ளது. இதில் டீசல் லிட்டருக்கு 2.48 கிராமிலிருந்து 2.38 கிராமாக விலை குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்புகள் அனைத்தும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. அமெரிக்க மத்திய தேசிய கவுன்சில் தேர்தல் இறுதி வேட்பாளர் பட்டியல் September 3 வெளியிடப்படுகிறது. 3 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலை வாபஸ் பெற்றனர். வருகிற September 2 அனைத்து பள்ளிக்கூடங்களும் சார்ஜாவில் திறக்கப்பட உள்ளது. எனவே அப்பள்ளிக்கூடங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக சார்ஜா போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இஸ்லாமிய வருடப்பிறப்பை ஒற்றி அபுதாபி மற்றும் சார்ஜாவில் கார் நிறுத்தங்களில் இலவசமாக வாகனங்களை நிறுத்தலாம். இவ்வாறாக அபுதாபி ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சார்ஜா ஆரம்ப சுகாதார நிலையங்களில் புதிதாக 7 மருத்துவ சேவைகள், அதிகாரி தகவல். இதன்படி கர்ப்பப்பை, வாய் அல்லது பெருங்குடல் புற்றுநோய், திருமணத்திற்கு முன்பைய சோதனை, இட்மனன் எனப்படும் மருத்துவ பரிசோதனை, விசா பெறுவதற்கான மருத்துவ பரிசோதனைகள், புனித ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்துக்கு மேற்கொள்ளுபவர்களுக்கான பரிசோதனை மற்றும் பல் மருத்துவ பரிசோதனைகள் உட்பட்ட சேவைகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. சார்ஜாவில் பிரம்மாண்ட வணிக வளாகம் துணை ஆட்சியாளர் 4 திறந்து வைக்கிறார். சார்ஜா மொவேலா பகுதியில் 12 லட்சம் சதுரடியில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் சஃபாரி மால் எனப்படும் பிரம்மாண்ட வணிக வளாகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது 1000 பேர் கார் நிறுத்து வசதிகளை கொண்டதாகும். அதேபோல் 500 பேர் அமர்ந்து சாப்பிடும் வகையில் ஃபுட் கோர்ட் வசதியும் உள்ளது. சஃபாரி மால் வணிக வளாகத்தை வருகிற 4 சார்ஜாவின் துணை ஆட்சியாளர் திறந்து வைக்கிறார். கேரளாவை சேர்ந்த பிரபல வர்த்தகர் கோகுலம் கோபாலின் மகன் பைஜி கோபாலன் துபாயில் காசோலை மோசடியில் வழக்கில் சிக்கியிருப்பதால் அமீரகத்தில் இருந்து வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அவர் போலியான ஆவணங்கள் மூலம் தரை மார்க்கமாக அமீரகத்திலிருந்து ஓமான் செல்ல முயற்பட்ட போது எல்லைப்பகுதியில் குடியுரிமை அதிகாரிகளால் பிடிபட்டு போலீசில் ஒப்படைக்கப்பட்டார். துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சீனாவின் ஜியான் நகருக்கு சீனா ஈஸ்டர்ன் விமான நிறுவனம் சேவையை தொடங்கியுள்ளது. இது வாரத்திற்கு 3 விமானங்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலை நகரில் வசித்து வரும் தம்பதிகள் தங்களது 3 பெண் குழந்தையுடன் காரில் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பினர். எனினும் தங்கள் குழந்தை காரில் தூங்கியிருப்பதை அவர்கள் மறந்துவிட்டு வீட்டிற்குள் சென்றனர். இதனால் காருக்குள் இருந்த குழந்தை மூச்சுத்திறனால் ஏற்பட்டு மயங்கியது. பின்பு குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அபுதாபியில் இருந்து எத்திகாத் விமானத்தின் பயணம் செய்யும் பயணிகள் ஆப்பிள் மேக் ப்ரோ வகை லேப்டாப்புகளை தங்கள் உடமைக்குள் வைத்து கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கையில் வைத்து கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் தமிழக வீராங்கனை இளவேனில் தங்கம் வென்று அசத்தல். இத்துடன் இன்றைய பதிவு முடிவடைகிறது. இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.